துலாராசி என்பர்களே, ஆதாயம் இல்லைன்னா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஒரு காரியம் பண்ணும்பொழுது அது ஆதாயம் இருந்தால் தான் பண்ணுவேன். முந்தையெல்லாம் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்ததெல்லாம் போதும், இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டியது. ஒருத்தரை பார்த்தோன்னே இட போட்டுருவேன், இவா நல்லதுக்காக பேசுகிறாளா எதிர்மறையாக பேசுகிறாளா, இதை காரியத்துக்காக பேச, அந்த காரியத்தாக பேசுகிறவங்கக்கிட்ட அதே மாதிரி நீங்களும் பேசுவீங்க. உங்களுடைய பேச்சிலே நிறைய மெச்சூரிட்டி தெரியும். முந்தி மாதிரி எந்த ஒரு விஷயம் யதார்த்தமாக இருக்க மாட்டேன், ரொம்ப கரெக்டாக இருந்துருப்பீங்க. சின்ன வயசாக இருந்துருக்கும், ஆனால் பெரியவங்க மாதிரி பேசுவாள், அவங்களே சொல்லுவேன் என்னடா இத்தினூண்டு வயசில் இவ்வளோ பெரிய ஞானமாக பேசுகிறாள், இவா கேட்ட கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலையேங்கிற மாதிரி. அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை வளரக்கூடியதாக இருந்திருக்கும். சட்டம் படிச்சுட்டுருக்கோம், ஆடிட்டிங் படிச்சுட்டுருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதினவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்கு உண்டானதாக இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாள் வியாபாரம் இல்லைன்னா இனிமேல் தொடர்றதுக்கு உண்டானதாக இருக்கும். துளாராசி என்பதற்குண்டான அற்புதமான எண் 8 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.